வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்தோ வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் சிக்ஸ்டீனில் என்ட்ரு ஆகிறோம் இதுவரைக்கும் இந்த எபிசோட் ஃபிஃப்டீன் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சரிங்களா இன்னைக்கு வந்து எபிசோட் சிக்ஸ்டீனில் என்ன பார்க்க போகிறோன்னா எபிசோட் ஃபிஃப்டீனில் பார்த்தோம் இல்லையா மெஷர்மெண்ட்ஸ் அதோட கண்டினியூவேஷன்ஸ் இன்னைக்கு மெயினாக வெயிட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்றதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கோட இன்னையோட முதல் வார்த்தை பாவ் பாவ் இல்லைன்னா வந்து பாவர் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோம் அப்படின்னா தமிழில் கால்பங்கு இங்கிலீஷில் வந்து குவாட்டர் இல்லைன்னா வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பாவர் இல்லைன்னா வந்து பாவ் பாவ் கே அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஒரு சென்டென்ஸாக எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா பாவ் கே ஜி அப்படின்னா கால் கிலோ சரிங்களா ஸோ இமேஜாக எப்படி சொல்லணும்னா இமேஜ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இதை வந்து பாவ் கே அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அடுத்த வார்த்தை அத்தா அத்தா அப்படின்னா இங்கிலீஷில் ஹாஃப் தமிழில் அரை கிலோ அரை சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அதா அதா இதை வந்து சென்டென்ஸாக எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதா கேஜி சையே ஏ அப்படின்னா அரை கிலோ வேண்டும் சரிங்களா சையே ஏ அப்படின்னா வேண்டும் ஸோ இது ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் கேஜி இல்லைன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அத்தா அத்தா கேஜி அடுத்த வார்த்தை தீன் பாவ் தீன் பாவ் அப்படின்னா இங்கிலீஷ்ல த்ரீ குவார்ட்டர்ஸ் இல்லைன்னா வந்து செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல முக்கால் கிலோ முக்கால் பங்கு சரிங்களா ஹிந்தியில் வந்து இதை எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தீன் பாவ் இதை சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா தீன் பாவ் தால் ஏ அப்படின்னா முக்கால் கிலோ தால்னா பருப்பு அப்படின்னா வேண்டும் சரிங்களா கேஜி அப்படின்றத வந்து தீன் பாவ் கேஜி அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில சரிங்களா அடுத்த வார்த்தை சவா சவா அப்படின்னா ஒன் அண்ட் அட்டர் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் ஒன் அண்ட் அ குவார்ட்டர் கேஜி அப்படி சொல்லலாம் தமிழில் ஒன்றே கால் கிலோ ஹிந்தியில் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா சவா கேஜி எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சவா கேஜி தேல் செய்யே அப்படின்னா சவா கேஜி அப்படின்னா ஒன்றே கால் கிலோ தேல் அப்படின்னா ஆயில் எண்ணெய் சரிங்களா செய்யே அப்படின்னா வந்து வேண்டும் வந்து சவா சொல்லணும் சரிங்களா அடுத்த வார்த்தை தேடு அப்படின்னா ஹிந்தியில் ஒன்றரை கிலோன்னு அர்த்தம் சரிங்களா இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் கேஜி இல்லைன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி சரிங்களா ஹிந்தியில் வந்து எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா

ஹிந்தியில் டாய் அப்படின்னா இங்கிலீஷில் டூ ஹண்ட் ஆஃப் சரிங்களா இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி அப்படின்னு சொல்லலாம் தமிழில் இதுக்கு இரண்டரை கிலோ சரிங்களா ஹிந்தியில் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டாய் சரிங்களா இதுக்கு வந்து சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் போடுறதுன்னு பார்க்கலாம் டாய் கேஜி ஆலு செய்யே அப்படின்னா வந்து டாய் கேஜி அப்படின்னா இரண்டரை கிலோ ஆலு அப்படின்னா உருளைக்கிழங்கு வெஜிடபிள் சரிங்களா செய்யே அப்படின்னா வேண்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி அப்படின்றது வந்து ஹிந்தியில் டாய் கேஜி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த எபிசோடில் வந்த எல்லா வேர்ட்ஸையும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடலாம் பாவ் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோம் அப்படின்னா இங்கிலீஷில் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தமிழில் கால் கிலோ அதா அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஹாஃப் கேஜி இல்லைன்னா தமிழில் வந்து அரை கிலோ தீன் பாவ் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோன்னா இங்கிலீஷில் செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் தமிழில் முக்கால் கிலோ சவா கேஜி அப்படின்னு சொன்னோன்னா ஹிந்தியில் இங்கிலீஷில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கேஜி தமிழில் ஒன்றே கால் கிலோ தேட் கேஜி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹிந்தியில் இங்கிலீஷில் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி தமிழனை ஒன்றரை கிலோ டாய் கேஜி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹிந்தியில் இங்கிலீஷில் வந்து டூ ஹண்ட்ரட் ஆஃப் கேஜி தமிழில் வந்து இரண்டரை கிலோ சரிங்களா என்னையோட நம்ம எபிசோட் ஃபிஃப்டி சிக்ஸ்டீன் வந்து முடியுது உங்கள் எல்லாேருக்கும் எபிசோட்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு ஏதாவது தெரியுன்னாலும் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா நம்ம வந்து அடுத்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு அதாவது வந்து கடிகாரத்தில் டைம் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பார்க்க போகிறோம் ஹிந்தியில் வந்து நீங்கள் இப்போ எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா டைம் வந்து பார்த்து எப்படி சொல்கிறது அதை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தன்யவாத் தோஸ்தோ